இந்த வீடியோ நம்ம சேனலோட 100வது வீடியோ. சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். 100th வீடியோக்கு மூவி சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதில் நம்ம சேனலுக்கு வந்த கமெண்ட் 1. ஜங்கிள் க்ரூஸ், இது ஆல்ரெடி போட்டாச்சு, பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது இல்லாமல் 2 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. கோயின்ஸ்டன்ஸாக ஒரே ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து 2 மூவியை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 1. ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட்ஸ், இன்னொன்று ஹனி ஐ ப்ளூ அப் த கிட். இந்த வீடியோவில் 2 மூவியோட ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். 1989 இந்த மூவியோட ஃபஸ்ட்டு பார்ட் ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. 1992 செகண்ட் பார்ட் ஹனி ஐ ப்ளூ அப் த கிட் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் தேர்ட் பார்ட் 1997 ஹனி வி ஷ்ரங்க் அவர் செல்ஸ்னு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த 3 பார்ட் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இது ஒரு டெலிவிஷன் சீரீஸாக கூட எடுத்திருக்காங்க. 90s கிட்ஸ் நிறைய பேர் இந்த மூவியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அண்ட் சின்ன வயசில் சுட்டி டிவியில் இந்த சீரீஸை கூட நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சீரீஸை சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 3 பார்ட்லேயும் கேரக்டர்ஸ் சேம் தான். இதை நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் பார்க்கலாம், பெரிய கண்டினியூஷன் இருக்காது. கேரக்டர்ஸ்க்காக மட்டும் ஆர்டராக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட்ஸ். சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி ஃபேமிலி மூவி. ஹீரோ வேன் செலன்ஸ்கி ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஒரு மிஷினை இன்வென்ட் பண்ணிகிட்ருக்காரு. அது ஒரு ஆப்ஜெக்டை சின்னதாகவும் பெருசாகவும் மாற்றும். பட் இது இப்போ சரியாக ஒர்க் ஆகலை. ஹீரோ ஹீரோயின் அவங்க பையன் அண்ட் பொண்ணு ஃபேமிலியாக இருக்காங்க. இவங்க பக்கத்து வீட்டு நெய்பர் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் 2 பசங்க இருக்காங்க. ஹீரோவோட ஃபேமிலி அண்ட் நெய்பர் ஃபேமிலி 2 பேரும் ஒரு ஃபிஷிங் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோ ஒரு கான்ஃபரன்ஸில் இவரோட மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஹீரோவோட பையன் அண்ட் நெய்பரோட யங்கர் சன் பேஸ்பால் விளையாடுறாங்க. அப்போது பால் விண்டோ கிளாஸை உடச்சிட்டு அந்த மிஷினில் பட்டுருச்சு. இதனால் அந்த மிஷின் ஆன் ஆகி ரேஸை எமிட் பண்ண ஆரம்பிக்குது. பால் எடுக்க போன 2 பசங்களும் சின்னதாகிடுறாங்க. ஹீரோவோட பொண்ணு அண்ட் நெய்பரோட எல்டர் சன் 2 பேரும் அவங்க பிரதர்ஸை காணோன்னு தேடுறாங்க. 2 பேரும் இங்கே வந்து பார்க்குறப்ப அந்த ரேஸ் அவங்க மேலேயும் பட்டு அவங்களும் சின்னதாகிடுறாங்க. கான்ஃபரன்ஸில் ஹீரோவோட மிஷினுக்கு டெமோ இல்லாததால் அவர்கிட்ட இது ஒரு ஃபெயிலியர் மாடல்னு சொல்கிறாங்க. கோபமாக வீட்டுக்கு வர்ற ஹீரோ விண்டோ கிளாஸ் உடஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. எல்லாத்தையும் தள்ளி உடைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து கிளாஸை எல்லாம் அள்ளி வெளில கொட்டலான்னு போகிறாரு. அந்த பசங்க எவ்வளோ கத்தியும் அவருக்கு கேட்காம மொத்தத்தையும் அள்ளி வெளியே லான்ல ஒரு கார்பேஜ் பேக்கில் போட்டுடுறாரு. அந்த பசங்க வாய்ஸ் அவங்க வளர்க்குற நாய்க்கு மட்டும் கேட்குது. அந்த நெய்பர்ஸ் ஃபேமிலி அவங்க பசங்களை காணோன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் சீன்லேயே ஹீரோக்கு அவங்க பசங்க சின்னதானது தெரிஞ்சிருது. ஸோ லான்ல ஃபுல்லாக தேடுறாரு. பேர்லலாம் அந்த பசங்க லான்ல இருந்து வீட்டுக்கு வர ட்ரை பண்ணுறாங்க. ஒரு எறும்பை அவங்க ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு அது மேலே உட்காந்து வீட்டுக்குள்ளே போக பார்க்குறாங்க. நைட்டு ஃபுல்லாக தங்கறதுக்கு நிக்கோட ஒரு பழைய பிளாக் டாயை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சாப்பிட ஒரு ரைஸ் பீஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி போகிறப்ப திடீர்னு ஒரு சீனில் அவங்கள ஒரு ஸ்கார்பியன் அட்டாக் பண்ண வரும். அங்கேருந்து தப்பிச்சு ஓடும்போது அந்த எறும்பை உங்களை காப்பாற்றிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நிக்கோட ஃப்ரெண்டு லானில் இருக்க கிராஸ் கட்டிங் மிஷினை ஆன் பண்ணிவிடுவான். இந்த சவுண்டு கேட்ட ஹீரோ அண்ட் ஹீரோயின் கரெக்டான டைமுக்கு அதை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அந்த பசங்க அவங்க டாகோட ஹெல்ப்பால் வீட்டுக்குள்ளே போயிட்டுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோவோட சாப்பாட்டில் அவங்க விழுந்துடுறாங்க. ஹீரோ எப்படி இவங்களை கண்டுபிடிச்சாரு அண்ட் எப்படி எல்லாரையும் நார்மல் சைஸ்க்கு மாற்றினாருன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸ். 1989 இப்படி ஒரு மூவி எடுத்திருக்கிறது கண்டிப்பாக பெரிய விஷயந்தான். இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஈஸியாக எடுக்கலாம், பட் அப்போ இருந்த விஎஃப்எக்ஸை வச்சு ரியலிஸ்டிக்காக அவங்க சின்னதான மாதிரியே காட்டினது வேற லெவல். பசங்க சின்னதாக இருக்க சீன் அண்ட் ஸ்கார்பியன்னு எல்லாத்தையும் காட்டினதும் லான் மாதிரியே ஒரு பெரிய செட் போட்டு எல்லாமே செம்மையாக இருக்கும். இந்த மூவிக்கான IMDb ரேட்டிங் 6.4. நம்ம அடுத்து பார்க்க போகிற மூவி ஹனி ஐ ப்ளூ அப் த கிட். ஹீரோ வெயின் செலன்ஸ்கி அவரோட ஒய்ஃப் அண்ட் 3 பசங்களோட நிவேடாவில் இருக்கார். ஹீரோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட். பார்ட் 1 இவருக்கு 2 பசங்க தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவரோட இன்வென்ஷன் மிஷினை வச்சு சின்னதாக்கிடுவார். இப்போ ப்ரெசண்ட்டில் ஹீரோயின் அவங்க பொண்ணை காலேஜில் சேர்க்கறதுக்காக வேறு ஊருக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோ தான் அவரோட 2 பசங்களையும் பார்த்துக்கிறாரு. ஹீரோ அவரோட இன்வென்ஷனோட அட்வான்ஸ்டு ரிசர்ச்சில் இருப்பார். பட் இந்த வாட்டி ஸ்ட்ரிங்க் ரேஸ்க்கு பதிலாக என்லார்ஜ் பண்ணக்கூடிய டிவைஸை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அவரோட பசங்களை கூட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கு போன ஹீரோ
அவரோட சின்ன பையன் ஆடமோட பன்னி டாயை வச்சு டெஸ்ட் பண்ணுவார். ஹீரோ அண்ட் பெரிய பையன் நிக் ரெண்டு பேரும் பார்க்காத நேரத்தில் பன்னி பொம்மையோட சேர்த்து ஆடம் மேலேயும் அந்த வேவ்ஸ் பட்டுடும். அங்கே சின்ன ஷார்ட் சர்க்கியூட் ஆகி மிஷின் நின்றுடும். அண்ட் ஹீரோவும் பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே எலக்ட்ரிக்கல் வேவ்ஸை ஆடம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. திரும்பவும் ஹீரோ ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் ஆடமோட சைஸை டிக்ரீஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் இந்த வாட்டி செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கிறாங்க, உள்ளே போக முடியலை. ஊருக்கு போன ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஆடமை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ, ஹீரோயின் அண்ட் நிக் மூணு பேரும் சேர்ந்து ஆடமை கஷ்டப்பட்டு கொஞ்சம் நேரம் சமாளிக்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஹீரோ ஃபஸ்ட் பார்ட்டில் கண்டுபிடிச்ச ஷ்ரிங்க் மிஷின் வேர் ஹவுஸில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து ஆடமை சின்னதாக்கிடலான்னு பார்க்குறாங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் போகிறப்ப நிக் தான் ஆடமை பார்த்துக்கிறான். அந்த நேரம் பேபி சிட்டர் பொண்ணு ஆடமை பார்த்துக்கிறதுக்காக வராங்க. இவங்க ரெண்டு பேராலையும் ஆடமை பார்த்துக்க முடியலை. ஆடம் எலக்ட்ரிக்கல் வேவ்ஸை அப்சர்வ் பண்ணி 14 feet ஆக்கிடுறான். வீட்டை உடச்சிட்டு எஸ்கேப் ஆகிடுறான். அப்படி வெளியே போன உடனே அவங்க ரெண்டு பேரோட சேர்த்து ஆடமும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறான். ஆடமை ஒரு பெரிய ட்ரக்கில் வச்சு வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வழியில் அதிகமான கரண்ட் வேவ்ஸ் இருக்கும். ஸோ ஆடம் ஒரு 112 feet வளர்ந்துடுறான். கடைக்கு மேலே இருக்க பொருள்லாம் டாய்ஸ் மாதிரி எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடுறான். நிக் அண்ட் பேபி சிட்டர் ரெண்டு பேரையும் டாய்ஸ்னு நினச்சி எடுத்து விளையாடிட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிறான். ஹீரோ ஆடமை சின்னதாக்கணுன்னா ஆடம் ஒரு 12 seconds அசையாமல் இருக்கணும். பட் ஆடமை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஹீரோ எப்படி ஆடமை சின்னதாக்குனாரு, பாக்கெட்டில் இருக்க நிக் அண்ட் பேபி சிட்டரை எப்படி காப்பாற்றினாங்க, அண்ட் ஸ்ட்ரிங்க் மிஷினை எப்படி கரெக்டாக ஆப்ரேட் பண்ணார் அப்படின்றது தான் இந்த மூவியோட கிளைமேக்ஸ். படம் ஒரு 1.5 hours போகும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாகவும் காமெடியாகவும் போகும். தமிழ்லேயே இந்த மூவி அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்லேயே நல்லா காமெடியாக இருக்கும். 1992 இந்த மூவி எடுத்திருக்காங்க. அப்போ இருந்த டெக்னாலஜி வச்சு இந்த மாதிரி மூவி எடுக்கிறதெல்லாம் கஷ்டம்தான். ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஆடம் 112 feet இருக்கிற சீன்லாம் சூப்பராக இருக்கும். IMDb இந்த மூவிக்கான ரேட்டிங் 4.9. நம்ம நிறைய மீம்ஸ் பார்த்துருப்போம். இஃப் யூ நோ திஸ் யுவர் சைல்டுஹுட் வாஸ் ஆசம், நீங்கள் ஜாலியாக இருந்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு மீம்ஸ்லாம் வரும். அதே மாதிரி 90s கிட்ஸாக இருந்தால் இந்த ரெண்டு மூவிஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அப்படி பார்த்த 90s கிட்ஸ் எல்லாரோட சைல்டுஹுட்டும் ஆசமாக தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி எத்தனை 90s கிட்ஸ் இருக்கீங்க? சைல்டுஹுட் ஆசமாக இருந்தவங்க கமெண்ட்ஸில் ஆசம் இல்லைனா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவியை பார்க்காத 90s கிட்ஸ் கண்டிப்பாக ஒரு வாட்டி பாருங்கள். அதோட கமெண்டில் 8 watches போடுங்க. மூவி பார்க்காதவங்களும் போடுங்க. இதே மாதிரி உங்கள் கமெண்ட் கூட நம்ம சேனலோட நெக்ஸ்ட் வீடியோவாக ஆகலாம். ஸோ உங்கள் ஃபேவரட் மூவியை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் இந்த 100th வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல மூவியோட உங்களை சந்திக்கிறேன். பை.